ஏ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பஜனை டூ பாயிண்ட் டூ நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடால்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடால்ட் வெப்சீரஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் ஆர்ட் மூவிஸ் ப்ரெசென்ட்ல வெளிவந்த ட்ரபிள் ட்ரிபிள் சொல்லிட்டு ஒரு செம்மையான ஷார்ட் பிலிம் தாங்க பார்க்க போறோம் இந்த ஷார்ட் பிலிம் கொஞ்சம் ஓப்பனாவே இருக்குங்க அதனால பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் அவங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஷார்ட் பிலிமோட ஸ்டார்டிங் சென்ல ஒரு பொண்ணு தங்க காட்டுறாங்க அவ என்ன பண்றனா அந்த போல் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இடத்துல நின்று சம்மர் ரொமான்டிக்கா அவ உடம்பு ஃபுல்லா வளைச்சி நெலச்சி தன்னுடைய ஒவ்வொரு துணியை கழட்ட ஆரம்பிக்கிறா இப்படியே கழட்டிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தனா தன்னுடைய எல்லா துணியை கழட்டிட்டு செம்மையா மூடி ஏத்திட்டு இருக்கா இப்படியே மூடி ஏத்திட்டே இருக்கும்போது டம்மால் சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தனா ஒரு பொண்ணு ஒரு டேபிள் மேல தன்னுடைய ஃபைல தூக்கிட்டு வந்து வேகமா அடிக்கிறா அங்க ஒருத்தவன் இருக்கான் டேய் என்னடா பண்ற ஆபீஸ் டைம் முடிஞ்சுச்சு இன்னும் இங்கேயே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டவருக்கு தாங்க தெரியுது அந்த உட்காந்து இருந்தவன் தாங்க நேரம் ஒரு பொண்ணு நினைச்சி அவன் செம்மையாவ கனவு கொண்டு இருக்கான் அப்படியே கனவு கண்டவனை பார்த்து அவன் என்ன கேட்கிறான் ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாமே போயிட்டாங்க நீ என்ன இன்னும் இங்கே உட்காந்துருக்க நீ போலியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் என்ன அவங்ககிட்ட கேக்குறானா நான் உன்னோட ரிப்போர்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்ப ரிப்போர்ட் கொடுப்ப அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றனா நான் ஏற்கனவே உனக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டேன் நீ அத பாக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே இவன் செக் பண்ண போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வராங்க வந்தவன் என்ன சொல்றனா மேடம் நான் ஆபீஸை போட்டிட்டேன் எல்லாமே வெளியே போயிட்டாங்க நீங்க போகும்போது இந்த சாப்பிய மட்டும் ஒப்படை முடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கானே அவனோட பேரு நம்ம ராஜன் வச்சுப்போம் இப்போ அந்த பொண்ணுட்டு இவன் என்ன கேக்குறானா இங்க பரி ஷிகா ரொம்ப டைம் ஆச்சு பத்தாவதுக்கு இருட்டியும் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு தனியா போவ நான் வேணா உன டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா ஓ நீ எவ்வளவு ஸ்வீட்டா கேக்குற இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நானே கார் புக் பண்ணி போயிக்கிறேன் அது மட்டும் இல்லாத இன்னும் நிஷாவும் வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த நிஷா அங்க வராங்க இந்த நிஷா யார் தெரியுதுங்களா இந்த வீடியோட ஸ்டார்டிங் சென்ல பார்த்தனா ஒரு பொண்ணு ரொம்ப செக்ஸியா தன்னுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த நிஷா இப்ப நிஷா என்ன பண்றாங்கன்னா அங்க வரும்போதே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அவங்க போன உடனே இப்ப இந்த சீக்கல் என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜ் கிட்ட சரி ராஜ் எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அங்கிருந்து கிளம்பி இந்த நிஷா போனா அவளை தேடிட்டு இவ பின்னாடியே போறாங்க போனவன் என்ன பண்றான்னா அங்க ஒரு கதவு இருக்கும் அந்த கதவு ஓபன் பண்ணி உள்ளே எட்டி பார்த்தா அவ இருக்க மாட்டா பார்த்த

தண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாட்டர் கேனை எடுத்துட்டு அவன் மட்டும் நடந்து வராங்க இப்படி அவன் நடந்து வரும்போது யாரும் ஒருத்தங்க முனங்குற சவுண்டு கேக்குது அதங்க அந்த சீத்தாலும் அவளும் சேர்ந்து மேட்ரு பண்ற சவுண்டு வெளியே கேட்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஆபீஸ்ல பார்த்தனா எல்லாமே வேலையை விட்டு போயிருப்பாங்க அதாவது ஒர்க் முடிச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ இங்க நைட் டைம் வராச்சு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ராஜ் வேற சவுண்டு கேட்கிற திசையா போயிட்டே இருக்கும் போது அங்க பார்த்தனா கண்ணாடியில அவங்க அந்த பக்கம் மேட்டர் பண்றத இவன் பார்த்தாரான் பார்த்தவனுக்கு செம்ம சந்தோஷங்க அவன் என்ன யோசிக்கிறானா அப்பா இன்னைக்கு நம்மளுக்கு லக் தான் அடிச்சிருக்கு நாம இதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை வச்சுட்டு அந்த கண்ணாடி பக்கமா நின்று போய்ட்டு அவங்க செய்யறத பார்த்து இவனும் செம்மையாவே ரசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா இவன் பாக்குறதும் கூட பார்க்காம அவங்க செம்மையாவே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஓப்பனாவே இருக்குங்க அதனால பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க இவன் என்ன பண்ணுவானா அந்த கது பக்கம் நின்று அவங்க பண்றதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா அந்த ஆர்வத்துல இவன் என்ன பண்ணா கையில இருக்க வாட்டர் கேனை கீழே போட்டுருவான் அதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் ஐயோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு போட பார்ப்பாங்க இப்போ ராஜ் என்ன போனோம்னா அந்த வாட்டர் கேன தூக்கிட்டு அவனுடைய கேபனுக்கு ஓடிடுவாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல அங்க சீத்தல் வந்துருவா அவளை பார்த்த உடனே இவனை கேப்பானா என்ன சீத்தல் உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா ஏதாச்சும் பாக்கி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் என்ன சொல்லுவனா எனக்கு உன்கிட்ட பேச நேரம்ல எனக்கு வேலை எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப அவன் கேட்கானா ஆமா நானும் பார்த்தேன் உங்களோட மீட்டிங் ரூம்ல வேற லெவல்ல வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ அவ என்ன கேப்பானா எனக்கு ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்தமா கேட்க ஆரம்பிக்கிறா உடனே அவன் என்ன சொல்றானா ஒண்ணு இல்ல பேபி நீ இப்ப அவ கூட செஞ்ச வேலைய ஏன் கூட கொஞ்சம் செஞ்சனா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்திட்டு இருக்க உனக்கு வேற என்ன வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி இவ சத்தம் போடும்போது எனக்கு இன்னைக்கு வேற வேலையே கிடையாது இன்னைக்கு ஒன்னு தான் எனக்கு முக்கியமான வேலையே நீ மட்டும் உன்னுடைய மீட்டிங் ரூம்ல அவ கூட சேர்ந்து பண்றது நம்ம ஹெச்ஆர் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லு ஏன் அதை விடு நம்மளோட ஸ்டாஃப் கெளம் தெரிஞ்சா உன்னோட பேரு உன்னுடைய மானமொழி அதெல்லாம் போயிடும் அப்படின்னு அவளை மிரட்டும் போது உடனே அவளும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா உனக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி பண்ற இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உலகத்துல இவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ என்ன பிளாக் மெயில் பண்ற அப்படின்னு சொல்லி இவ கேட்க ஆரம்பிக்கிறா கேட்ட உடனே அவன் என்ன சொல்லலாம் சரி ஓகே உனக்கு இது ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை வா நம்ப ரெண்டு பேரும் அந்த மீட்டிங் ரூம்ல போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஓப்பனாவே அவள்கிட்ட கேட்பாங்க அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த நிஷா வரா அந்தவ நம்ம சீத்தலை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவ என்ன சொன்ன இங்க பிரச்சனை எதுவும் இல்ல நாங்க சந்தோஷத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்ன கேட்பானா என்ன சந்தோஷம் என்ன மேட்ரு சீத்தல் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு சீத்தலை என்ன பண்ணோம்னா இவளோட காதுல போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லுவாங்க உடனே நம்ம நிஷா என்ன பண்ணோம்னா சீத்தல் காதுல அவ எதுவும் சொல்லுவா இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு அவங்கக்குள்ள சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த அந்த ராஜுக்கு ஒண்ணுமே புரியலங்க உடனே அந்த நிஷா என்ன பண்ணோட நேரம் ராஜ் பக்கத்துல போயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றனா நம்ம மேட்ரு பண்றது முடிவாச்சு அதையும் நம்ம இங்க பண்றது ஒரு செம்மையா ஒரு ரூம் புக் பண்ணி அங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இவன் சொல்றா அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க அடுத்த சீன்ல பாத்தோம்னா இவன் இந்த ரெண்டு பொண்ணுங்க வேற ஒரு இடத்துல செம்மையா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆடிட்டு இருந்தவங்க அவனையும் செம்மையா மூடி ஏத்திட்டு இப்ப ஒரு வழியா இவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க இப்ப அந்த ரூமுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம ஆளோட துணியெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் செம்மையா ஆயிடுறாங்க இப்படியே துணியை கழட்டிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவனை அந்த கட்டுல ஒரு துணியை வச்சு கட்டிடுறாங்க கட்டினவங்க அவன் வாயு சேர்த்து கட்டிட்டு இப்ப இந்த ரெண்டு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவனை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க லெஸ்பியன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அங்க செம்மையா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தவனுக்கு செம்ம காண்டாச்சு என்னடா நாம கூப்பிட்டு வந்துட்டு நம்மளை விட்டுட்டு இவ்வளவு ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவனும் வெறுப்புலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியா இந்த ரெண்டு பொண்ணும் சேர்ந்து அங்க அதுங்களே மேட்ரு பண்ணி முடிச்சுக்கிதுங்க இப்படியே மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்க அவன் பக்கத்துல வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து எங்களை பிளாக்மெயில் பண்றியா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா எச்ஆருக்கு எங்களோட பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ஒண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக தான் நான் இங்க உங்களை கொண்டு வந்தேன் இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல நீ தலையிடாத அப்படி தலையிட்டனா கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா மிரட்டிட்டு அதே கட்டல்ல அவனை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயறாங்க இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிச்சிருப்பாங்க நம்ம கூட சீக்கிரத்துல வேற ஒரு நல்ல வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன் இது நான் உங்கள் மிஸ்டர் தேங்க்யூ